குமிழ்கள் அத்தியாயம் மூன்று பிரகதீஸ்வரன் ஸ்ரீமதிக்காக கொண்ட கவலை அவளுக்கே அவகிட்ட இல்ல போல யாரும் எதுவும் கற்று தரணும்னு எதிர்பார்க்கவே இல்ல சுற்றம் பார்த்து அவளா கத்துக்கிட்டா பஃபே முறை புதுசன அவ பார்வையை காட்டி கொடுத்தது ஆனாலும் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சு அதன் பிறகு அவளே போய் அவளுக்கான உணவை வாங்கிட்டா அவ அந்த ஸ்பூன்களோட போராடினது தனி கதை வெகு நேரமா என்னவோ ஸ்பூனோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காளேன்னு இவன் போய் அவ பின்னாடி நின்னு கவனிக்க அவ பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு இருந்தது ஸ்பூன்களோடு இல்ல விரல்களோட புரி சுவாரஸ்யமா கவனிச்சான் அந்த சின்னவளும் எனக்கும் புரியுது இத்தனை நாள் நீங்க செஞ்ச வேலைய தூக்கி பொசுக்குன்னு இவங்க கிட்ட கொடுத்தது உங்களுக்கு வருத்தமா தான் இருக்கும் ஆனா பாருங்க எப்பவும் நீங்க தானே இந்த வேலையை பார்க்க போறீங்க ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பிரியப்படுறாங்கன்னு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க ஒரு நாள் பிரியப்படுறாங்கன்னு அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க அவங்கள வழி நடத்த வேண்டியது உங்க கடமை தானே அதை விட்டுட்டு கோவிச்சுக்கிட்டு இப்படி செஞ்சா எப்படி உங்க கோபம் தெரியுமா ஸ்ரீமதி பொண்ணுக்கு ஸ்பூன்ல சாப்பிட தெரியலன்னு என்னதானே தப்பா நினைப்பாங்க அதனால கொஞ்சமா ஒத்துழைப்பு கொடுங்களேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க எனக்க ஆரம்பிச்சுட்டான் பிரகதீஸ்வரன் சிரிப்பு சத்தத்துல அதிர்ந்து போய் திரும்பி பார்த்த ஸ்ரீமதிக்கு ரொம்பவே வெட்கமாயிடுச்சு ஐயோ இந்த சார் எப்ப வந்தாருன்னு தெரியலையே நுனி நாக்க கடிச்சுக்கிட்டவ மெல்ல நழுவி அவன் பார்வையில் படாத இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டா அவனும் அந்த சின்ன பொண்ணை மேற்கொண்டு அவனும் அந்த சின்ன பொண்ணை மேற்கொண்டு சங்கடப்படுத்தல பலவீனங்களை அழகு போர்வையால மறைக்க இந்த சின்ன பொண்ணுக்கு யார் கத்து கொடுத்திருப்பாங்களோ அவளின் தன்னம்பிக்கையும் உறுதியும் அவனை ரொம்பவே ஈர்த்தது முன்னர் பிறந்தநாள் விழா நடக்கும் போதும் நமக்கு இப்படி நடக்கறதில்லையேங்குற ஏக்கம் ஸ்ரீமதிக்கு வந்துடுமோன்னு அவள ஆட்டா அவளோ சரணின் பிறந்தநாள் விழாவ ஆர்வமும் சந்தோஷமும்மா பாத்துகிட்டு இருந்தா அவள யாரும் கண்டு கொள்ளாததையோ அவகிட்ட யாரும் பேசாததையோ அவளை யார்கிட்டயும் முறையா அறிமுகம் செய்யாததையோ இது எதையுமே அவ குறையாவே நினைக்கல எல்லாவற்றையும் கவனிக்க கவனிக்க மாலதி ஆண்டி எட்டியை காட்டிலும் வேதாச்சலம் அங்கிள் மேலே தான் அவனுக்கு கோபமா வந்தது அவர் பெருசாக குடும்பம் பந்தம் பாசம்னு ஒட்டுறவு இல்லாத மனுஷர்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் இப்படி தாய் பிள்ளை கிட்ட கூட பணத்தை மட்டும் தர்றதோட தன் கடமை முடிஞ்சதுன்னு இருப்பாரா என்ன மனுஷரோ இவர் அதிருப்தி தான் பட்டா அதிருப்தி தான் பட்டான் அவர் என்னவோ இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஆழமா பாதிப்பை ஏற்படுத்திட்டாய் இவ அதன் பிறகு வந்த நாட்கள்ல அந்த வீட்டுக்கு போறதுக்கு எந்த வாய்ப்பு வந்தாலும் அவன் மறுக்கிறதே இல்ல உடனே கிளம்பி போயிடுவான் நேரடியா அவகிட்ட பேசலது இல்ல அப்படின்னாலும் அவ என்ன செய்யறாங்கிற பார் அவனுக்கு வாடிக்கையாச்சு ஸ்கிப்பிங் நொண்டி பந்தன அவள் மட்டுமா தன்னந்தனியே எதையாச்சும் விளையாடிக்கிட்டு இருப்பா சில சமயங்கள்ல சுடோக்கு சால்வ் பண்ணிட்டு இருப்பா தனியா கேரம் போர்டு விளையாடி கூட பாத்திருக்கான் தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது புதுசா ஏதாவது செடி வளர்க்கறது பூ கட்டி பழகிறேன்னு சுற்றிலும் பூவை அடுக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறதுன்னு தன்னை தானே எங்கேஜிங்கா வச்சிருக்கிறது அவளுக்கு கை வந்த கலையா இருந்தது அந்த வருடம் அவள் திரும்பி ஹாஸ்டலுக்கு போனதும் கொஞ்சம் வெறுமையா கூட உணர்ந்தான் இவன் மீண்டும் நாட்களின் ஓட்டத்தில் அவளின் நினைப்பு பின்னால் போயிருந்தது ஆனா மறுவருட விடுமுறையில பின் சென்ற நினைவுகள் எல்லாம் வீறு கொண்டு முன்னே வந்து நின்று அவனை ஆச்சரியப்படுத்துச்சு கடந்த போலவே வேதாச்சலம் வீட்டுக்கு போக வேண்டிய வேலை ஏதாவது இருந்தா இவனாவே முன் வந்த செய்தான் அவளை தூரம் நின்று பார்த்து செல்லும் பழக்கமும் மாறவே இல்லை ஒரு நாள் அவ கண்ணிலேயே சிக்கல அவளை காணாம அவன் போறதுக்கு மனசு ஒத்துக்கவே இல்ல ஃபோன் பேசிக்கிட்டே நடக்கிறது போன்ற பாவனையில வீட்டை சுற்றி வந்து அவளை தேடினான் இவன் அதோ அங்க ஓரத்துல கண்ணில சிக்காம உட்கார்ந்து இருக்கா அவன் விழிகள் அவளை கண்டுகொண்ட மகிழ்ச்சியில மின்னுச்சு நடையில் துள்ளல் வந்திருக்க வேகமா அருகே போனான் நெருங்கி போக போக அவள் இருந்ததும் தவிச்சு போயிட்டான் இவன் ஏ இப்படி உட்காந்துருக்கா அவனுடைய உள்ளம் அடிச்சிச்சு என்ன செய்யறதுன்னு புரியாத பரிதவிப்புல முகம் சுருங்க அமர்ந்திருந்தவளின் தோற்றம் அவனையும் கலவரப்படுத்த ஸ்ரீமதி பக்கத்துல போய் கூப்பிட்டான் அவசரமா ஹாய் சார் இளஞ்சிரி கூட சொன்னா அவளின் முகம் பயத்திலையும் கலவரத்திலையும் வெளிறி இருந்தது உள்ளங்கைகள் வேர்த்து கொண்டிருக்கும் போல ஒரு மாதிரி உடையோடு கோர்த்து பிடிச்சுக்கிட்டு இருந்தா ட்ரெஸ் இங்க என்ன பண்ற தனியா அது அது தடுமாறினவ போன் தரீங்களா பெரியம்மா கிட்ட பேசணும் சிரிப்பு வாடாமலேயே கேட்டா தன் வழிய மறைக்கதா இந்த புன்னகையும் அவளின் கண்ணோரம் தேங்கிய நீர் அவனுக்கு அப்படிதான் உறுதியா சொன்னச்சு ஓ ஷேர் சொன்னவன் அன்லாக் செய்த அவனது போனை அவகிட்ட நீட்டினான் பெரியம்மாவின் என்ன அழுத்திட்டு நீட்டினான் பெரியம்மாவின் என்ன அழுத்திட்டு தயக்கமா அவனை ஏறிட அது புரிந்து அவனும் சற்று நகர்ந்து கொண்டான் ஆனா சின்ன பொண்ணு இல்லையா ஏதாச்சும் பிரச்சனையாகி இருந்து சொல்ல தயங்கி தங்கள் கிட்ட சொல்லாம விட்டுட்டா என்ன செய்யறது அதோடு அவளோட பெரியம்மாவும் இங்க பக்கத்துல இல்லையே யோசிச்சவன் தவறு விட்டான் மிக மிக மெதுவா பேசிக்கிட்டு இருந்தவளோட குரலை கவனிக்கிறது ரொம்பவே சிரமமா இருந்தது ஆமா பெரியம்மா விழுந்து வீட்டுக்குள்ள கூட போகல ஆனா ரொம்ப நேரம் இங்க உட்காரவும் முடியாது இப்ப நான் என்ன பண்ணணும் பெரியம்மா கேட்டுக்கிட்டு இருந்தா அவ ஒட்டுமொத்த பேச்சையும் விட்டு விட்டு கவன அவளுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சு போச்சு அம்மா இல்லாம வளரும் பெண் குழந்தைகளுக்கு எத்தனை அவஸ்தை நினைச்சவனுக்கு இந்த சூழல்ல அவளை தனிய விட்டுட்டு போக மனசு இல்ல வேகமா கடைக்கு போய் அவளுக்கு தேவைப்படும் நாப்கினை வாங்கிட்டு வந்தான் அவ பேசி முடிச்சவனை தேட அவனோ சற்று நேரத்தில் அவளின் அவனோ சற்று நேரத்தில் அவளின் அருகே மண்டியிட்டு அமர அவ பதறி போனான் சார் என்னாச்சு ஒன்னும் இல்ல ஸ்ரீமா ரிலாக்ஸா குழந்தை கிட்ட பேசும் குரல்ல பேசினான் அவ அவனையே பாத்துட்டு இருக்க உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்னால ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா பரிவோட சின்ன விஷயம்தான் நான் சமாளிச்சுப்பேன் அதோட பெரியம்மா கிட்டயும் சொல்லிருக்கேன் அவங்க கிளம்பி வராங்க அப்பா கிட்டயும் சொல்லிடுவாங்க இனிமே நான் பாத்துக்கிறேனே இந்த இக்கட்டிலையும் உதவி மறுக்கிறவள என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்தான் இவன் அவளின் தலைய ஆறுதலா வருடி ஒரு கவர் அவகிட்ட நீட்டி அவளின் தலைய ஆறுதலா வருடி ஒரு கவர் அவகிட்ட நீட்டி அவங்க வரும்போது வரட்டும் நீ இத வச்சுக்கோ அப்படின்னு சொன்னான் அவள் குழப்பமா ஏறிட என் கூட நிறைய பொண்ணுங்க படிக்கிறாங்க அதுல எனக்கு நிறைய பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுல ஒரு அக்காவும் இருக்கா நீ என்கிட்ட உதவி கேட்க நான் சமத்தா என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டே போறேன் உங்க அப்பா பெரியம்மா எல்லாரும் வரும்போது வரட்டும் நீ எவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார போற வா உன்ன ரூம்ல விட்டுறேன் நீ ஃப்ரெஷ்அப் ஆகி வேற ட்ரெஸ் மாத்திட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணு சரியா கைப்பற்றி இவன் எழுப்பவும் அவளும் அங்கே இருக்க முடியாம தானே தத்தளிக்கிறான் இருக்க முடியாம தானே பிரகதீஸ்வரன் தைரியம் தரவும் மனசுல ஆறுதலோட அவன் கூட எழுந்து போனான் தனக்கென முதன் முதலா தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னு அந்த வயசுல அந்த சூழல்ல புரியலனாலும் பின்னாளில் அது அவளுக்கு விளங்கவே செஞ்சது அதுல பிரகதீஸ்வரன் மேல அதன் பிறகான ஆண்டுகள்ல பிரகதீஸ்வரன் மேற்படிப்புக்காக நான்கு ஆண்டுகள் டெல்லி போயிட ரெண்டு பேருக்குமே சந்தித்துக் கொள்ளும் சூழல் அமையவே இல்லை மறுபடியும் அவன் படிப்பெல்லாம் முடித்து தொழில அடியெடுத்து வைக்கிறதுக்காக சொந்த ஊருக்கு திரும்பி வந்தபோது அவள் பள்ளி படிப்பின் இறுதி ஆண்டு அப்படிங்கறதுனால அப்பா வீட்டுக்கு அந்த வருட விடுமுறைக்கு வரவே இல்லை மேலும் ஓராண்டு சென்று பள்ளி படிப்பை முடிச்சிட்டு அப்பா வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்திருந்தவன் ரொம்பவுமே வளர்ந்திருந்தா ஐந்து ஆண்டுகள் கழிச்சு அவளை பார்த்தவன் அசந்து தான் போனான் அவனுக்குள்ள பல வண்ணங்கள்ல பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சது கத்திரிக்காய் இவ்ளோ வளருமா என்ன ஆச்சரியத்தோட அவள் முன்னாடி போய் கை கட்டி நிற்க முதல்ல அவளுக்கு யாருன்னே புரியல இளம் குன்னகையோடான அவனின் முகம் அரும்பு மீசை முகம் ஒன்று அவளுக்கு நினைவுபடுத்த அவளின் கண்கள் நொடியில நட்சத்திரமா ஜொலிச்சுது விழிகளுக்கு இணையா முகமும் மின்ன சார் எப்படி இருக்கீங்க ஆர்ப்பாட்டம் விழிகள்ல மட்டும் தெரிக்க மென்மையான குரல்ல கேட்டா உம் நல்லா இருக்கேன் நீ கேட்டதும் வேகமா தலையசைச்சு நல்லா இருக்கேன் இவளும் சொன்னா என்ன படிக்கிற ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதிருக்கேன் சார் ஓ ஆல் தி பெஸ்ட் தைலான் ஐடியா தேங்க்யூ சார் தெரியல அப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணணும் அப்படின்னா அவ அவளின் குரவில் தந்தை தனக்காக இதை செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு கொட்டி கிடந்தது ஏன் இப்படி எதிர்பார்த்து ஏமாந்து போகிறான்னு வேதாச்சலம் பற்றி நல்லா தெரிஞ்சவன் நினைச்சுக்கிட்டான் உன்னோட சாய்ஸ் ஒண்ணு இருக்கும்ல மெல்ல தூண்டில் போட்டான் பிரகதீஷ் மார்க் வந்ததும் அப்ப கேப்பாங்க சார் அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும் புன்னகையோட சொன்னா பத்தாம் வகுப்பிலேயே தந்தை கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்தா அப்போ நடக்கல இந்த முறை காலேஜ் இல்லையா கண்டிப்பா அவர் கேப்பாரேன்றதா எல்லாருக்குமே வெகு சாதாரணமாக கிடைக்கிறது கூட இவளுக்கு வரம் போல காத்திருக்க வைக்குதே வந்த பெருமூச்சு அடக்கிக்கிட்டான் இவன் ம்ம் குட் அம்மா சொல்லவும் இவர தேங்க்ஸ் சார் அப்படினா அவளின் தொடர் சார்ல முகம் சுருக்கி அதென்ன சார்ல மோகன் சுருக்கி அதென்ன சார் சார் சார்னு உன்னை விட நாலஞ்சு தான் பெரியவனா இருப்பேன் அவளின் அழைப்ப பிடிக்காத பாவனையில சொன்னான் உம் வேற எப்படி கூப்பிடுறது அங்கல்னு சொல்ற அளவுக்கு நீங்க பெரியவங்க இல்ல அண்ணான்னு கூப்பிட்டா பாய்ஸ்க்கு பிடிக்காத அண்ணாவா உள்ளுக்குள்ள அதிர்ந்தவன் அதுக்கு சார்னு கூப்பிடுறதே பரவாயில்ல நெஞ்ச நீவிக்கிட்டான் ஆமா பாய்ஸ்க்கு அப்படி கூப்பிட்டா பிடிக்காதுன்னு எதை வச்சு சொல்ற ஸ்கூல்ல சீனியர்ஸ் இருப்பாங்களே அவங்களை சீனியர்ஸ்ன்ன கூப்பிடுணும் அண்ணான்னு சொன்ன ஹவ்ல அண்ணான்னு சொல்லாட்டி நாங்க இவளோட கையை பிடிச்சி இழுத்துるவோன்னு வச்சு செஞ்சுடுவாங்க நமக்கு எதுக்கு வம்ப சொல்லுங்க எல்லாரையும் சீனியர்னே கூப்பிடுவேன் பாவமா சொன்னா ஸ்ரீ அவன் मंद சிரிப்பை அடக்கிக்கிட்டு ஓ ரஹமா சொன்னான் இல்ல உன் தம்பி தங்கச்சியே என்ன ஈசா பிரஹான் உன் தம்பி தங்கச்சியே என்ன ஈசா பிரஹான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க நீ மட்டும் சார்னு கூப்பிடுறியன்னு தான் கேட்டேன் அவளுக்கு அவனை எப்படி அழைக்கிறதுன்னு எடுத்து கொடுத்தான் ஓ இப்ப அவ இழுத்தா முகமும் யோசனைக்கு போச்சு என்ன யோசிக்கிற இல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்தே தெரியும் நல்ல உறவும் இருக்கும் அதுல உரிமை வர்றதும் சாதாரணம் தானே அப்படி உங்களை உரிமையோட கூப்பிட்டுருக்கலாம் ஆனா நான் அப்பா வீட்டுக்கு வர்றதே வருஷத்துக்கு ஒரு முறை உங்களையும் தான் பாத்திருக்கேன் அதிகம் பேசினது கூட இல்ல அதனால அப்படி கூப்பிட வராம இருக்கும் போல போல விளக்கமா சொன்னான் அவனுக்கு அவ சொன்னதை ஏத்துக்கவே முடியல என்ன பேசுறவனு கூட யோசிக்காம அதனால பெண்ண குறைஞ்சு போச்சு உனக்கும் என்கிட்ட எல்லா உறவும் உரிமையும் இருக்கு நீதான் எனக்கு எதுவுமே தரமாட்ட போலவே மனச மறைக்காம சட்டுன்னு குறைபடுறது போல சொல்லிட்டான் சொன்ன ஐயோ உள்ளுக்குள்ள அலறியபடி பின்னந்தலைய வேலையை அவஸ்தையா கோதிக்குள்ள அவளோ கண்வில சுருக்கி அவனதான் யோசனையோட பார்த்துக்கிட்டு இருந்தாள் சரி சார் எனக்கும் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு நான் வரேன் சொன்னவ சார்ங்கிற வார்த்தையில அதிக அழுத்தம் கொடுத்துருந்தாள் அவன் அதுல எதிர்பார்க்காம நடக்கவும் தொடங்கிட்டாள் ஏய் குள்ள கத்திரிக்கா உனக்கு புரிஞ்சுருக்கும்னு எனக்கும் தெரியும் சட்டுன்னு சொல்லிட்டான் இவன் இத்தனை நேரம் இருந்த கண்ணாமூச்சி ஆட்டம் இப்பொழுது பிரகதீஸ்வரனுக்கு தேவைப்படல போல அவனை நோக்கி திரும்பி நேரா நின்னு கண்கள் அல முறைச்சா ஹாமாமா ஹாமாமா நீங்க வளர்ந்துட்டே போனா நாங்க குள்ளம்மா தான் தெரியும் சொல்லுங்க குள்ள கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா அவளுக்குள்ளும் அவன் மேல நல்ல அபிப்பிராயம் இல்லாம இல்ல ஆனா அத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக அவ என்னைக்குமே யோசிச்சது இல்ல என்ன முடிஞ்சதுன்னு வாழ்ந்து வந்த தந்தை இனிமே என்ன செய்வாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தது அவளுக்கு அவளுடைய ஆசை எதிர்பார்ப்பு எல்லாமே அது மட்டும்தான் தனக்காக ஒரு சிறு துரும்ப ஏனும் தன் தந்தை அசைப்பாரான ஆவலை காத்துக்கிட்டு இருந்தா அது கல்வி ஆகட்டும் இல்லை அவளுக்கான மனவாளன் ஆகட்டும் எல்லாம் எல்லாமே தந்தையின் முடிவா இருக்க வேணும்னு எதிர்பார்த்தது அந்த பேதையின் மனம் இந்த சூழல்ல இப்படி சட்டன்னு வந்து பிரகதீஸ்வரன் இப்படி சொல்லிட அவளுக்கு கொஞ்சம் சலிப்புதான் அவளுக்கு நினைவு தெரிந்து சில ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்குதான் பிரகதீஸ்வரனை முதன் முதல்ல நேர்ல பாக்குறா இப்படி பார்த்த முதல் நாளே அவன் இப்படி பேசிட்டது இப்படி பார்த்த முதல் நாளே அவன் இப்படி பேசிட்டது அவளுக்கு பயங்கர அதிருப்தி தான் அவனை மாயக்கண்ணன் அம்சம்னு நினைச்சிட்டானோ என்னமோ அவனே தனக்குள்ள நினைச்சுக்கிட்டா ஸ்ரீமதி ஆனா இந்த பொண்ணு என்ன தனக்குள்ள நிறைவேறாத ஆசையெல்லாம் வச்சிட்டு இருக்கும் போலவே இவங்க அப்பா இவளுடைய ஆசையெல்லாம் நிறைவேலி என்ன படிக்க போறானது கேப்பாரா கேக்கலனா இந்த பொண்ணு தாங்குமா என்ன முடிவெடுக்கும் வாங்க அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்.